ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்மளை இப்படி ஆக்கிவிட்டாங்க. சகப்பா இருக்கிறவன் நல்லவன், கருப்பா இருக்கிறவன் கெட்டவன். அம்மா துண்டாங்கிறதுண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிற்க வைக்குது. அரசியல் இல்லாத நீயும் கிடையாது, நானும் கிடையாது. சாதின்ற வார்த்தையே தவறு. ஒட்டுமொத்த மக்களையும் சமமாக பார்க்குறதும் அப்படின்ற எண்ணங்கள் எந்த கலைஞனுக்கு இருக்குதோ அதுதான் உண்மையான கலை. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம தீனா அண்ணனை இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். பார்த்துட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் பார்த்து பாருங்கள், ஏன்னா அண்ணன் வாரி துண்டு போயிடுவா போல. அப்படியா? எதை எதனா முருகாண்டி வச்சுருக்கீங்களா சாப்பிட்றதுக்கு? அண்ணா முதல்ல இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்குன்னே ஆரம்பிச்சார். நல்வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எப்படின்னா இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமாக, வறுமையின் காரணமாக, நோயின் பயமாக, இப்படி எல்லா எண்ணங்களோடவும் பயந்துக்கிட்டே ஒரு வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே போகுது. நாளை என்பது எப்படி இருக்கும்னு தெரியாமல் ஒரு பயத்தோடவே நடக்குதுங்கிறது வாழ்க்கை. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் தான் தீனா அவர்கள் வெளியில் எல்லாருக்கும் தெரிகிறாரு. ஒரு நடிகனா, ஒரு சமூக ஆர்வலனா, ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனா. அந்த மனிதன் யார் தீனா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. யார் இந்த தீனா? இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார், ஒரு சாதாரண விஷயந்தான். அதுக்கு ரொம்ப பெருசாக விளக்கலாம், டெஃபினேஷன்லாம் தேவையே கிடையாது. எனக்கு பசிக்குதுன்னா இன்னொருத்தருக்கும் பசிக்குன்றது எல்லாம் ஒரே மாதிரி மெக்கானிசம் தானே. பாடிலாம் எல்லாம் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கொடுக்கணுன்றது எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுன்றது தானே நம்மளுடைய பண்பாடு. அதுதான் அவ்வளோதான், அதுதான் நான் செய்கிறேன். நம்மளால் முடிஞ்சது செய்கிறேன். இதில் நான் மட்டும் கிடையாது, என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க, அவ்வளோதான். சூப்பர்ண்ணா. சினிமா வாழ்க்கை முதல் பார்வை, உங்களை வந்து உங்களும் மேலப்பட்ட பார்வையே உலக நாயகன், அதாவது நடிப்புக்கு பேர் போனவர், சிவாஜிக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அவர் தான் இப்போ இவர் கண்ணில் எப்படி நீங்கள் பட்டீங்க? அவர் முன்னாடி நடிக்கும் போது உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? அந்த ஃபியர் ஒரு வரும்ல, பயம்ன்றது வரும்ல. ஸோ அதை எப்படி நீங்கள் நகர்த்திட்டு அந்த அவர் மூடுக்கு, ஆக்ஷனுக்கு எப்படி நீங்கள் வந்து நடிப்பை காட்டினீங்க? இல்லை இப்போ நடிக்க சொன்னாங்கன்னா கமல் சார் கூட போயிட்டு, இப்போ நீங்கள் சொல்கிற அத்தனையும் எனக்கு இருக்கும். அன்றைக்கி இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு வாங்க. அப்போ நான் இளங்கன்று, எனக்கு ஒன்றுமே தெரியாது. கமல் சார்னால் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். அவர் இவ்வளோ புத்தகங்கள் படிப்பார், அவர் இப்படியான நடிப்புகள் நடிப்பார், அவருக்கு இவ்வளோ அரசியல் தெரியும், அவர் இப்படி வேலை செய்வார், அவர் சினிமா துறைக்குள்ளே இப்படி இருக்கிறாரு, அவர் இவ்வளோ பெரிய ஜாம்பவான் என்றார், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் ஒரு சாதாரண ஜிம்பாய். ஒரு 700 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அம்மாக்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டு 600 ரூபா பாக்கெட்டில் போட்டு சுற்றிலும் ஜாலியாக செலவு பண்ணிட்டு வர ஒரு பையன் அப்போது. அவ்வளோதான் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது சினிமா பற்றிலாம். நான் ஏதாவது நடிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு போய் நடித்தேன், மற்றபடி ஒன்றும் தெரியாது. அப்புறம் உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாருமே, டி நீ யார் கூட நடிச்சிக்கிற தெரியுமா, ஒரு சார்ரா டி அப்புறா அப்புறான்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கும் போது, சினிமாவில் சொல்ல ஆரம்பிது, ஓ உலக நாயன் கூட நடிச்சிட்டாரா அப்படின்ட்டு எல்லாம் போய் சொல்லும் போது, கமல் சார் கூட நடிச்சிக்கிறேன், அப்படியா அப்படியா, அப்புறம் தான் அது ஒரு வியப்பு வருது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நடிக்க சொன்னால் பயப்படுவேன், சார் கூட நடிக்கணும், என் நடிப்புனா என்னன்னு தெரியுது. அப்புறம் நான் பயந்தானே ஆகணும், அவர் முன்னாடி அது ஒரு பெரிய எக்ஸாம் தானே, அவர் பக்கத்தில் போய் நிற்கிறது. அப்போ எதுவும் தெரியாது. சின்ன பையன், எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு, என்னை கூப்பிட்டு அழகாக எனக்கு சொல்லி கொடுத்து என்னை உருவாக்கி விட்டார், அவ்வளோதான். இல்லை அந்த கத்தி கொடுத்து ஆக்ஷன் பண்ணுவார்ல, அது சார் சார் அது அந்த ஸ்டைலில் வந்து அது சார் சொல்லித்தருது, அது உழவி அப்படின்னு ஒரு நம்ம ஃபேஸ் மூணும் பேசுறதுக்கு முன்னாடியே முகம் பாடி ஒன்று ஒரு லாங்குவேஜ் பண்ணும் பேசுவோம், அதுக்கப்புறம் மொழி வந்து ஒன்று அது அழகாக சொல்லுவார். அம்மா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்காரு அந்த ஷூட்டிங் பட்டியல் பாட்டெல்லாம் தெரியாது இல்லை உங்களுக்கு மைண்டில் இருக்கிறது? ஒரு தாப்பால் இழுத்து போடுறதை பற்றி சொன்னார். கோபமாக இருக்கிற ஒருத்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும், சாந்தமாக இருக்கிறவனுடைய மனநிலை எப்படி தாப்பால் போடுவான், அவனுடைய எதுவும் யோசிச்சுட்டே வரவன் எப்படி தாப்பால் போடுவான், இப்படிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் சினிமாவில் ஸ்டண்ட்டை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுவார், அதெல்லாம் சொன்னார். என்னுடைய மாமா ஒருத்தர் இருந்தார் ரவின்னு சொல்லிட்டு, ஒரு எங்கள் ஏரியாவில் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்டண்ட் மேன் அவர். அவர் தான் எங்களோட ரோல் மாடல். நாங்கள் சின்ன வயசில் பா அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணோம், அவர் மாதிரி பைக் ஓட்டணும், அவர் மாதிரி ஜாலியாக இருக்கணும் சின்ன வயசில். அப்படி இருந்து ஒரு இறந்துட்டார், ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் ஸ்டண்ட்டில். அதுக்கப்புறம் ஸ்டண்ட்டுக்கெலாம் போகக்கூடாது அப்படி இப்படின்லாம் எங்களை எல்லாரையும் இது பண்ணி வைப்பாங்க, வீட்டிலலாம் டைவ் அடிக்க போனாலும் அடிப்பாங்க. அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல சினிமாக்குள்ளே எப்படியோ நுழைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அவரை பற்றிலாம் கொஞ்சம் சொல்வார் சார், அப்படி பேசியிருந்தார். அதெல்லாம் வீட்டில் வந்து சொல்லுவோம், அக்கா கிட்டலாம் பவானி அக்கா கிட்டலாம் சொல்லுவோம், இந்த மாதிரி சார் பேசியிருந்தார் அப்படின்ற விஷயம். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 200 பேர் ஓடுறாங்கன்னா அந்த கும்பலில் ஒருத்தன் கட்டை தூக்கினு ஓடின பையன் சார் நான். அப்படி இருந்தால் ஒரு பையன் தான், அந்த பையன் கூப்பிடு, இவனை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு, பாக்ஸிங் பண்ணுவேன் பண்ணுவோம் சார் பண்ணு அப்படின்னு ஷேடோ பாக்ஸிங் பண்ணேன். நாங்கள் என்ன நினச்சிடோம்னா ஏதோ கூப்பிட்டு திட்ட போகிறாரு அப்படின்னு. அப்புறம் முருகனண்ணன் கூப்பிட்டு, இவன் கரெக்டாக இருப்பான்ல அது, ஆ சார் ஓகே சார் அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு வர சொல்லி சந்தன சார் தான், சந்தன பாரதி சார் தான் வர சொல்லிச்சார்.
அப்புறம் தர்ம மாஸ்டர்கிட்ட காட்டிட்டு இந்த பையன் தான் பண்ணுறான், தம்பி தான் பண்ணுறான். சூப்பராக இல்லை சார் தம்பி, ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டு வந்து சொல்லுங்கண்ணா, வார்டன் ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன். அப்போ எங்கள் கூட இருக்கலாம் மச்சி, டே என்னடா வார்டன் ஆகிட்டே அப்படின்னு அப்படியே ஜாலியாக அது பண்ணது மறக்க முடியாது. சினிமாவில் வந்து பார்சாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் எல்லையே இருக்குது, இன்னமும் இருக்கா? எல்லாருக்கும் இருக்குது, இருக்கிறவனு நினைக்கிறவனுக்கு இருக்குது, இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு இல்லை, அவ்வளோதான். அவன் கடவுள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்கிறவன்னு நினைக்கிறவன் இருக்குது, கடவுள் இருக்குது இல்லையா, இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு கடவுள் கிடையாது. பார்சாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறவன்கிட்ட அது இருக்குது, அது இல்லைன்னு நினைக்கிறவங்ககிட்ட அது. அப்படி மேலே யாருனா திணிச்சாலும் அதை பெருசாலாம் எடுத்துக்கூடாது சினிமாவில். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். சினிமான்றது வந்து கடல் மாதிரி சார், நீந்த தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் கரை சேர முடியும். யாருக்கெல்லாம் நீந்த தெரியும், நீந்தி மேலே வாங்க. 1000 பேர் இடையூறுகள் வரலாம், நமக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் ரொம்ப நம்பிக்கை இருந்ததுன்னா சினிமாவில் நீந்தலாம், வேறு ஒன்றும் தேவையில்லை. கலைத்தா யாரையும் வந்து சோழ போக விடாது, யாரையும் வந்து கீழே தள்ளாது. சினிமாவுக்காக நல்லா உழைச்சாங்கன்னா அவங்க மேலே வருவாங்க. அதுக்கு இந்த ஜெனரேஷனில் நிறைய பேர், நானாக கூட இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம், உழைச்சா. இப்போ எங்கள் அப்பாலாம் ப்ரொடியூசரா, எங்கள் அப்பா டைரக்டரா, எங்கள் அப்பா ஹீரோவா, யாருமே கிடையாது. சினிமாவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி பார்த்தா அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன கமல் சார் கூட சினிமாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் தான். இப்போ சினிமா எங்கே இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட உண்மையாக சினிமாக்காக உண்மையாக உழைச்சா, அது யோகி பாபா சாராக இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகன் சாராக இருக்கட்டும், ரோபோ சங்கர் சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவன் எனி நிறைய அசோக் செல்வனாக இருக்கட்டும், பாபி சிம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே இளம் நடிகர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி ஒரு இடத்த தொட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய கடுமையான உழைப்பு, அவங்களுடைய வேதனைகள், முயற்சி, அந்த கலை மேல் வைத்த நம்பிக்கை, அந்த கலை வந்து அவங்கள கை கொடுக்குது, அவ்வளோதான் சார். இது பார்ஷாலிட்டிலாம் இருக்கிறவனுக்கு இருக்குது, இல்லாதவனுக்கு இல்லை. யார் மேலே அவன் காட்டினாலும் என்ன பண்ண போகிறான்? அதை நகர்ந்து சினிமா அவங்களுக்கு மட்டும்தான் சினிமாவா? பார்ஷாலிட்டி காட்டுறவங்கக்கிட்ட அதை தாண்டி எல்லாருக்கிட்டையும் போய் சேர்த்துல சினிமா, இப்போ எல்லாருமே அங்கே உழைக்கிறாங்க, அதில் கரெக்டாக போய் சேர்ந்துடும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இளம் வயதில் என்ன செய்து கொண்டிருந்தா தீனா? இளம் வயதுலையா சும்மா சிவரெல்லாம் படம் வரைஞ்சிக்கின்னு அப்படியே வீட்டில் ஃபோட்டோலாம் ஓடிச்சு படம் வரைஞ்சிக்கின்னு. படம் வரையிறது ஒரு பெரிய ஹாப்பி என் வீட்டில், படிப்பு வரல, ஓவியம் வரையிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமா வேலைகள், நம்மளுடைய வேலைகள், எல்லா வேலைகளும் செஞ்சுருக்கேன். கடலோரத்தில் வேலை செஞ்சுருக்கேன், எல்லா வேலையும் செய்வேன். ஒரு வயசு வாலிப வயசில் இருக்கும்போது நமக்கு தேவைப்படும் போது பணம் தேவைப்படலை, அப்போ அதை எல்லா வேலைக்கும் போவேன். அதாவது தீனா அவர்கள் வட சென்னையில் நிறைய ஒரு சமூக சிந்தனை கொண்டு சமூக தொண்டெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. இல்லாதவர்களுக்கு கேட்டால் உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ, அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இல்லை, ஒரு சின்ன திருத்தம், தீனா கிட்ட போய் எல்லாம் கேட்டாலும் எல்லாருக்கும் செஞ்சுருக்காருன்னு இப்படி நீங்கள் சொல்லிடுறீங்க, ஆனால் எல்லோரும் வந்துடுறாங்க, நம்ம செய்ய முடியாமல் போயிடுறோம். இப்போ என்ன பிரச்சனைனா, என்னால் இயன்றதை நான் சம்பாதிக்கிறது, என்னால் இயன்றதை நான் செய்கிறேன். எல்லாருக்கும் இல்லை சொல்ல முடியாது. இப்போ 100 90 பேர் என்கிட்ட இல்லாமல் தான் போகிறாங்க, 10 பேருக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன காரணம்னா, வருமானம் கம்மி, வாய்ப்புகள் கம்மி, நம்ம சுற்றி இருக்கோங்க. இப்போ நான் எல்லோருக்கிட்டையும் கேட்டு செய்ய வேண்டிய சூழலில் இருக்குது, அவ்வளோதான். அந்த 90 பேரையும் ஃபில் பண்ணுறேன் பாரு, அப்போ தான் நான் உண்மையான தொண்டு செய்கிறேன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து சும்மா செய்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அரசியல் வாழ்க்கை தான், ஏன்னா எல்லாமே செஞ்சுட்டு இருக்கு. அரசியல் வாழ்க்கைன்னா உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒன்று இருக்கும். அரசியல் வாழ்க்கைன்னா என்ன சார் நான் கேட்குறேன்? அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் திட்டுறது, இந்த மதத்தை அந்த மதம் திட்டுறது, இந்த சாதியை அந்த சாதியை திட்டுறது, இதுதான் சார் அரசியல் கிடையாது. அரசியல் என்பது நீ, நான், கேமராமேன் அண்ணன், இந்த உட்காந்துற இந்த பாப்பா, எல்லாருக்கும் அரசியல் இருக்குது. அரசியல் என்பது அடிப்படை ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு, அதுக்குள்ளே நம்ம தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அது எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் புரியணும். அதுக்குள்ளே சாதியும் மதமும் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துக்கணும் இல்லாமல், ஒரு ஹியூமானிட்டி, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து லிபர்ட்டியோட, ஃபெட்டர்னிட்டியோட, ஈக்குவாலிட்டியோட, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தோடு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழணும். ஜாதி மத பேதம் இல்லாமல் மனிதநேயத்தோடு வாழணும். இதுதானே சார் வாழ்க்கை, அதானே அரசியல் சொல்லுது, கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே எல்லோரும் நகரணும், அவ்வளோதான். பார்ஷாலிட்டி இப்போ நீங்கள் சொன்னீங்க, சினிமாவை விட தாண்டி இந்த பார்ஷாலிட்டி அரசியலில் இருக்கக்கூடாது. கூடாது, நம்ம கூடாது. இப்போ இருக்க அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அப்போது இப்போ இருக்க அரசியல், அப்போ இருக்க அரசியல், எப்போ வேணாலும் இது இருந்துகிட்டே இருக்கும். நல்லதுன்னு நடந்துன்னு இருந்தால் கெட்டதும் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் பண்ணுப்பான் சார், தேவைக்காக, தன் தேவைக்காக, தன் மக்களுக்காக ஏதோ ஒன்று நடக்கும், எங்கேயோ ஒரு தப்பு நடக்கும். அப்போ அதை சரி செய்கிறது நம்மளுடைய அரசியல், நம்ம ஜனநாயக மக்களுடைய கடமை. அதை சரி செஞ்சு நம்ம செஞ்சக்கூடாதா?
இப்போ அரசியல் தப்பாக இருக்குது, இது இந்த அரசியல் போன அரசியல் நல்லா இருந்தது, இந்த அரசியல் நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லாது சார். போன அரசியல் நல்லா இல்லையா, இந்த அரசியல் தேர்வு பண்ணி தானே வரும், அடுத்தடுத்து போய் இன்னும் எலெக்ஷன்களை கடமையாக்கி கடுமையாக்கி ஓட்டு போகிற விதத்தை மாற்றி எல்லாத்தையும் சரி செஞ்சு நம்ம கரெக்டாக ஆட்சி அதிகாரத்துக்கு மக்களை தேர்வு பண்ணவங்களை கொண்டு போய் சேர்க்கணும், சேர்ந்து சரியான அரசியலை பெறணும். அதுக்கு ரோட்டில் திரும்ப துப்பாக்கி வச்சு நிற்க முடியும், நம்மக்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதமே ஓட்டு தான், அந்த ஓட்டை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், சிந்திக்கணும் இல்லையா. அப்போ மக்கள்கிட்ட போய் நீ சொல்லணும், நான் சினிமா நடிகை நான் மட்டும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ நெறியாளராக நீ போய் சொல்லு மக்கள்கிட்ட, அப்பா ஜாதிக்காக ஓட்டு போடாத, மதத்துக்காக ஓட்டு போடாத, இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சின்னு ஓட்டு போடாத, தெரிஞ்சவர் தெரியாதவரெலாம் ஓட்டு போடாத, உன்னுடைய ஓட்டு அது, உன்னுடைய ஓட்டு உரிமையை நீ கரெக்டாக தேர்வாக அழகாக போடு, அவர் என்ன பேலன்ஸ் ஷீட்டை வாங்கி முதல் பாரு, எத்தனை பேர் போட்டிடுறாங்கன்னு பாரு, இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாரு, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மக்களுக்காகன்னு பாரு, பார்த்துட்டு ஓட்டு போடு, நீ நெறியாளராக சொல், அதுனா நான் மட்டும்தான் சொல்லணுமா, நான் மட்டும்தான் இந்தியாவில் வாழ்கிறேன்னா, நீ வாழலையே தமிழ்நாட்டில், நீயும் சொல், எல்லோரும் சொல்லிட்டோம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது இல்லை, எல்லோரும் பேசுங்க. அப்போது ஆட்சி அதிகாரத்தை சரியான ஒருத்தர்கிட்ட கையில் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை சிந்தனையை வளர்த்துங்க, அவ்வளோதான், வேறு ஒன்று இது அரசியல் எல்லாத்தையும் கலத்துங்க, வேறு ஒன்றும் தேவையில்ல. இல்லை சப்போஸ் இப்போது எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டுருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வடச்சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் தீனா அவர்களை எலெக்ஷனில் நிற்க வைக்கலாமே, ஏன் சுயேட்சையாக அவரை நிற்க வச்சு நம்மளுக்கு தேவையானதை அவர் செய்கிறாரு அப்படின்னு செஞ்சாங்கன்னா நிற்பேன், நிற்பேன், நின்றுட்டு நான் என்ன பண்ணுவேன், அப்பவும் ஒரு கட்சியோட தானே போய் சேரணும், என்ன பண்ணுவேன், அப்படி சேரத்துக்கான வாய்ப்புகள் நீங்கள் ஆமாம் அப்படி தானே போய் நிற்கணும், வேறு வழி இல்லை இல்லை, ஏதோ என் தேவைக்காக போய் கேட்டு தானே ஆகணும். சப்போஸ் நீங்கள் அந்த எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்றுட்டீங்க, நிறைய பிரச்சனை, முதல் தண்ணி சாக்கடை கலந்த தண்ணி குடிநீர் பிரச்சனை இருக்குது எல்லாம் எல்லா ஊர்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் சரியான நேரங்களில் கரண்ட்டு பாதிப்பு, அரசு பள்ளிக்கூடங்கள் சரியான இயங்கலை, இயங்குது இன்னும் முறையாக இயங்கணும், அதுக்கான வேலை திட்டங்கள் நிறைய இருக்கணும், பெற்றோர் ஆசிரியர்கள் சங்கம்லாம் சரியாக சீர் பண்ணணும், எல்லா அந்த அரசு பள்ளிக்கூடங்களில் எல்லா வேலைகளும் எல்லாத்தையும் இன்னும் அழகாக பண்ணணும், அப்புறம் தொழில் கல்வின்னு ஒன்று இருக்குதுல்ல ஐடி அது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரி செய்யணும், அப்புறம் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யணும், வேலைகள் அங்கே எங்கெங்கெல்லாம் இது மார்க்கெட்டு அது பிரச்சனைகள் அது இது அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யணும், அப்புறம் நலிந்த தொழிலாளர்கள் இருக்காங்களே, இந்த ஆட்டோ டிரைவர் மீன் வண்டி ஓட்டுறவங்க இப்படிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ குவாரண்டைல் வந்தது, ஒரு தொழில் சார்ந்துக்கிறாங்கன்னா ஒரு கம்பெனி அவங்களுக்கு செய்யும், இந்த மாதிரியான நலிந்த மக்களுக்கு இருக்காங்களா தொழிலாளிங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சரி செஞ்சு அரசு சைட்லேருந்து செஞ்சு கொடுக்கணும், அதை பண்ணணும். கல்வி மருத்துவம் ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் பூட்டியே கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டலில் மகப்பேறு குழந்தை பிரிவு ஹாஸ்பிட்டல்லாம் சரி அங்கே கொண்டு வந்து சரியாக இயக்கணும், நிறைய செய்யணும் அப்படின்லாம் இருக்குது. அடுத்தது போதை வஸ்து, போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி, கெஞ்சா எல்லா ஊர்லேயும் இருக்குது இன்றைக்கி, சென்னை மட்டும் கிடையாது எல்லா ஊர்கள்லேயும் அது பரவலாக இன்றைக்கி நடந்து வந்துட்டுருக்குது, இளைஞர்கள் அதில் கையில் இருக்க அந்த பிடியில் மாட்டிகிட்ருக்காங்க, அவங்களை எல்லோரையும் மீட்டெடுக்கணும், இப்படியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பேசணும், அதை பேசணும், அதை ஒழிக்கணும், மக்களை திரும்பவும் நார்த் மெட்ராஸில் இளைஞர்கள் கையில் போதை வஸ்துகளும் கையில் கத்தியும் பிள்ளைங்கன்ற வண்டியும் இப்படி எல்லோரும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க, கல்வியை அவங்க கையில் கொடுக்கணும், இதுக்குள்ளேருந்து மீட்டு எடுத்து ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், விளையாட்டுத்துறையில் எல்லாரையும் மேம்படுத்தணும், நிறைய விளையாட்டு பிள்ளைகளை உருவாக்கணும், பாரபட்சம் இல்லாமல் பார்ஷாலிட்டி இல்லாமல் சாதி மதம் இல்லாமல் எல்லாருக்கான வேலை வாய்ப்புகளையும் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கணும், இதுதான் நம்மளுடைய நோக்கம். இன்னொன்று வட சென்னையினாவே ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது, எவ்வளோ நாளைக்கு இதே சொல்லியிருக்குது, இல்லை இல்லை பொதுவாக வெளியே இருக்கக்கூடிய கருத்து என்னுடைய கருத்து கிடையாது. இன்னொன்று இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா வில்லன் அப்படின்னாவே அதுவும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதுக்கு நிறைய ஒரு நெகட்டிவ் ரோல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது தீனா அவர்கள் இப்போ வந்து சமூகத்திற்கு சமூக ஆர்வலராக நிறைய தொண்டு செய்கிறீங்க, உதவிகள் செய்கிறீங்க, இப்படி இருக்கிற இடத்துல ஒரு வில்லனாக உங்களை சித்தரிக்கப்பட்டு ஒரு படத்தில் காட்டும் பொழுது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு மாணவன் அந்த மாதிரி எடுத்துக்கிறானா, அப்போ நீங்கள் என்றைக்காவது நம்மளை நினச்சி இந்த பையன் இப்படி மாறிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் நினைக்க முடியாது, இப்போ ஹீரோ மேலே தான் எல்லாருக்கும் அதிகமான கவனங்கள் இருக்கும் இல்லையா, ஹீரோ மேலே தான் அதிகமாக கவனம் இருக்கும், ஏன்னா அவர் தான் 10 பேர் அடிப்பார், எல்லாத்தையும் நல்லது சொல்லுவார், அப்போ அங்கே நல்லதுக்கு எப்போவுமே நிறைய இம்பேக்ட், அது நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து போய் சேரும், நல்லதுகள் நிறைய போய் சேரும், கெட்டது எப்பவுமே கொஞ்சம் இது அந்த படத்தின் வாயிலாக கெட்டது கொஞ்சம் பொறுமையாக தான் போகும், கெட்டது பொறுமையாக போகும், நல்லது நல்லது பெருசாக சீக்கிரமாக போய் சேர்ந்துடும்,
அதுக்காக தான் சினிமாவை நல்ல விதமாக நிறைய எடுங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லை, கெட்டது சீக்கிரமாக கைக்கு போயிடும், எல்லாரும் ஏற்கிற நிலையில் போயிடுவாங்க. பொதுவாகவே ஒரு சகப்பா இருக்கிற ஒரு பக்கத்தில் இப்போ உட்கார வச்சுட்டு கருப்பா இருக்கிற பக்கத்தில் உட்கார வச்சா எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சகப்பா இருக்கிறவர் எவ்வளோ அழகாக இருப்பாரன், எவ்வளோ அமைதியாக இருக்கார் பாருன், எவ்வளோ தெளிவாக இருக்கார் அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது நம்ம பேசுவோம். இது ஒரு சைக்காலஜிக்கலாக நமக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. நமக்கு இது வந்து மன ரீதியாக இது இப்போ இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்மளை இப்படி ஆக்கிவிட்டாங்க. சகப்பா இருக்கிறவன் நல்லவன், கருப்பாக இருக்கிறவன் கெட்டவன், நார்த் மெட்ராஸ் கெட்ட பசங்கோ, தென் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம நல்ல பசங்க, இப்படி எல்லாமே யார் இங்கே நல்லவன் யார் இங்கே கெட்டவன் யார் தீர்மானிக்கிறது? நல்லவன் கெட்டவன்றது வந்து யாரையும் தீர்மானிக்கலாம் முடியாது. இங்கே நார்த் மெட்ராஸில் கெட்டவங்கிறான், அங்கே நல்லவங்கிறான் அப்படின்லாம், எல்லா இடத்துலையும் திருடன் இருப்பான், எல்லா இடத்துலையும் கொலை பண்ணுறவன் இருப்பான், எல்லா இடத்துலையும் கெட்டவன் இருப்பான், காலைப்பூச்சி இழுத்து விடுறவன் இருப்பான், எல்லா இடத்துலையும் இருப்பான். பெருமைப்படுத்தி பேசுகிறதையோ இல்லை குறைச்சி மதிப்பிடுறது, நீங்கள் எப்போ பாரு நார்த் மெட்ராஸில் நெகட்டிவாக பேசுகிறேன் பேசப்பட்டுச்சு சார். கருப்பாகிறவன் திருடன், இப்போ போலீஸ்காரன் பார்த்தா கூட சொல்கிறது, போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கருப்பாகிறானா அவரே கருப்பாக தான் இருப்பார், ஆனால் அவர் யூனிஃபார்மில் இருப்பார். கருப்புன்றது நம்மளுடைய குணம் சார், நம்மளுடைய எண்ணம் சார், நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய நிறம் அது, நம்மளுடைய வரலாறு அது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அது தப்பாக பேசுறது தப்பு தானே? அப்போ நார்த் மெட்ராஸ் மக்கள் நம்ம மக்கள் தானே, அவங்க நான் பாகிஸ்தான் தான் வந்துட்டாங்க, அவங்க சொன்னாலே அப்படியே பேசுகிறாங்க. உலகத்தில் நடக்கிற அத்தனை தவறுகளும் அங்கே தான் நடக்குதா, வேறு எங்கேயும் நடக்கலையா? ஐயா நெகட்டிவாகவே பார்க்குறாங்க எல்லாருமே அப்படின்னு ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லி அதை பற்றி திரும்ப திரும்ப பேசி ஏன் பேசணும்? விட்டுருங்க அதை, அது காலப்போக்கில் எல்லாமே மாறிடும். வந்து பாருங்கள், சும்மா எவ்வளோ பாக்ஸர் டைசன் மைக் டைசன்னு சச்சின் டோனி அந்த சைடு வந்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பேட்மிண்டன் ஆடுற வேறு மாதிரியான பசங்க சார், சும்மா எவ்வளோ பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கல்வியில் எவ்வளோ டாக்டர்ஸ், எவ்வளோ வக்கீலுங்க, எவ்வளோ கோர்ட், சும்மா கட்ட பஞ்சாயத்து ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வக்கீலுங்க கிடையாது, உட்காந்து அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிற வக்கீலுங்க அவ்வளோ பேர் படிக்கிறானுங்க, அவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்குது என் ஊர். நீங்கள் கேட்குறது கரெக்டு தான், நார்த் மெட்ராஸ் பற்றி நெகட்டிவாக படம் எடுக்கிறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. நார்த் மெட்ராஸ் பற்றி ரஞ்சித் வந்து சூப்பராக படம் எடுத்தாப்பில், எல்லாருக்குமே கல்வி ரொம்ப அவசியம் அப்படின்னு படம் எடுத்தாப்பில். ரஞ்சித் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் தான், சும்மா ஒன்று கலாய்க்கிறதுக்காக ஒன்று இது பண்ணேன், உண்மை அதுதான். நான் வெற்றிமாறனை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒய்எம்சியில் சென்னையில் ஃபுல்லாக சென்னையில் தான் அவர் இருந்தார், அவர் வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஏறக்குறைய ஒரு 20-25 வருஷம் வாழ்க்கையை வந்து சென்னையில் தான் அவர் கழிச்சார், அங்கே தான் நார்த் மெட்ராஸ் தான் வருவார் போவார் அப்படின்ற நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவர் நிறைய அனலைஸ் பண்ணார் அந்த மக்களை பற்றி. அண்ணன் வெற்றிமாறன் படம் எடுத்தபோது கூட எல்லாருமே வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க இல்லையா நெகட்டிவ்லாம் தோணாங்க, ஆனால் அவர் உள்ள ஒரு சாகர்மாலா திட்டம்னு ஒரு வச்சுருப்பார், ஒரு மக்களை வந்து அரச எந்திரம் வந்து எப்படி இங்கேருந்து கடத்துகிறாங்க, ட்ராவல் பண்ண விடாமல் வெளியே தள்ளுறாங்க அந்த சொந்த மண்ணிலிருந்து அப்படின்ற ஒரு கதையை தான் சொல்லியிருப்பார். அந்த கதையை தான் நம்ம இங்கே பார்க்கணுமே தவிர்த்து, அது உள்ள இருக்கிற நல்ல கருவை பார்க்கணுமே தவிர்த்து இது ஏங்க அப்படின்னு கேட்குற தவறு, நல்லா பண்ணியிருப்பார். அது மாதிரி நல்லா எல்லோரும் நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறாங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொன்ன விஷயம் நிறைய விஷயம், அது உள்ள இருக்க கரு தான், வேசார்படி தான், சென்னை வேசார்படி தான் ரஞ்சித்லாம். இப்போ நீங்கள் அந்த வடச்சென்னையில் முக்கிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தீங்க, நீங்கள் அந்த சென்னையிலே இருக்கக்கூடியவர், நார்த் மெட்ராஸ் வட சென்னையிலே இருக்கக்கூடியவர், இந்த படத்தில் இருக்கவங்களாம் அதை தாண்டி வெளியூரில் இருக்கக்கூடியவங்க, ஆனால் இந்த கதாபாத்திரத்தில் இந்த இடத்துல இதே மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லுவீங்க? இதே மாதிரி இருந்தார் நான் பார்க்கும் பொழுது அப்படின்னா இல்லை, அது என்னை தாண்டி என்ன விட்டுருங்க, இவர் அமீர் அண்ணன், சமுத்திரகன் அண்ணன், கிஷோர் சார், பவன் கூட ஓகே தான், அப்புறம் நிறைய பேர், ஒரு 4-5 2-3 நடிகர்கள் அப்படியே உரிச்சு உண்மையாக வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. தனுஷ் சார் சொல்லியே, தனுஷ் சார், அவர் எல்லாத்தையும் பூந்து விளையாடுவார்ல சார், அது வேறு சொல்கிறேன் இயல்பாக. இவங்களை பார்த்த அந்த கதாபாத்திரம் தாண்டி உங்கள் இயல்பான இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்க மாதிரியே இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் வந்து ரொம்ப ஹைலைட்டானது வந்து அமீர் சார் வந்து அந்த ஒரு சின்ன டைலாக் சொன்னாலும் வேறு லெவலில் இருக்கணும், அதான் படத்துடைய ஹைலைட். அம்மா துண்டாங்கிறதுண்டு அவ்வளோ பெரிய கப்பலே நிற்குது நிற்க வைக்குது அதானே. ஆனால் 800 படம் விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள் செல்வன் அவர் வந்து இது பண்ணியிருந்தார், படத்துலேருந்து நடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது எல்லாமே. பட் ஆனால் அந்த படம் வந்து ஒரு முரளிதரன், முத்தையா முரளிதரன், இலங்கையை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர், அவருடைய பயோகிராஃபி தான் நடிக்கிறதா இருந்தது. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க அதில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அதை தாண்டி அந்த பக்கம் இருந்து முத்தையா முரளிதரனும் ஒரு ட்விட் போடுறார் பெரிய பக்கமாக, அதாவது விஜய் சேதுபதி அவர்களே இந்த மாதிரி இதில் வேண்டாம், நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் உடனே அதுக்கு ட்விட் போடுறாரு, நன்றி வணக்கம் மட்டும் போகிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே, அவர் வேணான்னு சொல்கிறாரு,
இப்போ நீ எனக்கு ஒரு பணம் அட்வான்ஸ் பண்ணுற சார், எனக்கு படம் ப்ரொடியூசர் ரெடி பண்ணுறேன், உங்கள் கதையில் நான் நடிக்க வரேன், இப்போ நான் எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி உட்காந்துருப்பேன், உட்காந்துருப்பேன்னா இப்போ படம் நடிக்குது, என்னை யார் தூக்கி கொண்டான்னு மக்கள் திரும்ப சொல்கிறாங்க, அதை திரும்ப பெறுங்க, வேணாங்க போகாதீங்க அப்படின்றாங்க. சரி ஓகே சந்தோஷம். அடுத்தது கை நீட்டி பணம் வாங்கியிருப்பாரு, அட்வான்ஸ் வாங்கியிருப்பாரு, ஏதோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க, ஏதோ சம்திங் நடந்திருக்கும்ல, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே பேசியிருப்பாங்கள்ல, அப்போ ஒரு கால அவகாசம் தேவைப்படும்ல, தேவைப்படல. இப்போ சப்போஸ் நான் நடிக்க மாட்டேன், என் மக்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார், சரி உன்னால் எனக்கு வந்து இவ்வளோ லாஸ் ஆச்சு, எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆச்சு, இதெல்லாம் திருப்பி ஈடுகட்டு அப்படின்னா சொன்னவங்க அத்தனை பேரும் போய் கட்டுவீங்களா பண்ணிட்டேன், முடியாதுல்ல, கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ அவர் என்ன பொறுமையாக நிதானமாக நிற்கிறார் மனுஷன், பொறுமையாக நின்று சரி கேட்போம் என்ன நடக்குது பார்ப்போம், கொஞ்சம் டைம் கால அவகாசங்கள் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் அது வேணான்னு ஒரு முடிவு வருது, அவங்க வாயாலன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம், நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான், இதே பேசாதுக்கணும், நீ வந்து கேமராவை கையில் வச்சுனுக்கிறேன்னா, மைக்கு கையில் வச்சுனா எல்லாரையும் கலாய்ப்பியா, நீ வந்து நன்றி வணக்கம் ஏன் சொன்னேன், அதுக்கு முன்னாடி எதனா ஒரு வார்த்தை சொல்லணும்ல, ஏன் சொல்ல சார் என்னுடைய மக்கள் வந்து விருப்பப்படலை, இதெல்லாம் கேட்குறீங்களே, இவ்வளோ நல்லா வக்கனையாக நல்லா கேட்குறீங்களே, என்ன நெறியாளர்கள்லாம் போங்க, அங்கே போனீங்கன்னா நிறைய குழந்தைங்கள ரேப் பண்ணி கொள்றானுங்க, நான் இப்படி போனீங்கன்னா காதல் படுகொலை இன்னும் நடந்துனுக்குது, அதெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா தைரியமாக போய் நின்று மைக்கு நீட்டி ஏன் நீ கொன்ன அதுக்கான காரணம் என்ன சொல்லு. இல்லை நீ கேட்டது நன்றி வணக்கம் சொன்னது வந்து விஜய் சேதுபதி நன்றி வணக்கம் சொல்கிறாருன்னா அதுக்கு மேலே எதுவும் பெருசாக பேசி அதை சர்ச்சையாக்க வேணாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நோக்கத்தோடு அதை வந்து நெறியாளர்கள்கிட்ட சொல்கிறாரு, அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு ஏன் நன்றி வணக்கம் சொன்னார், ஏன் காரணம் என்ன, அதுக்கு மேலே இதோட நான் விலகிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சேர்க்கலாமே இப்படின்னு ஏதோ ஒரு 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 மனக்கார வருத்தத்தில் அது சொல்லியிருக்கலாம், இல்லை என்னப்பா இது ஒரே சிக்கலாக இருக்குது, மனுஷன் ஹியூமன் எல்லோரும் மனுஷன் தானேங்க, எல்லாருக்கும் டென்ஷன் வரும், கோவம் வரும், எல்லாருக்கும் வரும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் சொல்லியிருக்கோம், அதுக்கு என்ன காரணம் தேடுற தப்பு தானே, அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க, அவ்வளோதான். அப்படியே விட்டுட்டு நன்றி வணக்கம் முடிஞ்சிச்சு, ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணி போச்சு. இல்லை இப்போ அவர் நடிக்கலனாலும் சொல்லுங்கள், அவர் நடிக்கலனாலும் அதை தாண்டி வேற ஒரு நடிகர் நடிக்க தான் போகிறாங்க, பட் அந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணவும் போகிறாங்க, ரிலீஸ் பண்ணால் பார்ப்பீங்களா? நான் பார்க்க மாட்டேன் தமிழனா, நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அது தேவையும் இல்லை, முத்தையா முரளிதரன் யாருன்னு எனக்கே தெரியல, இப்படி சொல்லி தான் எனக்கே தெரியுது, நான் இது வரைக்கும் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், அப்போ என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறத தப்பு, ரெண்டாவது வந்து நான் போய் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தேனண்ணே, ஒரு நடிகனா ஒரு வில்லனா இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உங்களை, பட் ஆனால் தீனண்ணங்கிட்ட அழுகைனா யார், சிரிப்புனா எப்படி, காமெடி அந்த ஒரு எல்லாம் தீனாவாக தான் இருப்பேன், வேறு எப்படி இருப்பேன். இல்லை தீனா என்ன ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கும்ல, இப்போ சில பேர் வந்து ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், சரி மியூசிக் கேட்கலாம் நம்ம தனிமையாக அப்படின்னு யோசிப்பாங்க, சில பேர் புத்தகம் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், புத்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து அடுத்த ஜோனரில் இருக்கும்பொழுது நீங்கள் அந்த இடத்துக்கு போனோன்னா எந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் போவீங்க? ஒன்று ட்ராவலிங்கில் அப்போ இளையராஜாவுடைய மியூசிக் சார், ஐயாவுடைய இவர் ராஜா சாருடைய மியூசிக்கு ரொம்ப லாங் போகணும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லாங் போகிறது ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக ரொம்ப லாங் போவேன் எல்லோருமே. அப்போது இளையராஜா பாட்டு தான், பேசிட்டு போகிறத விட பாட்டு கேட்டுன்னு போகிறது, டான்ஸ் ஆடிட்டு கிண்டல் பண்ணிட்டு அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், இளையராஜா பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மெலோடியாக, நைட் ட்ரைவிங்லாம் ரொம்ப இளையராஜா சாங்ஸ். அப்புறம் வந்து இப்போ கொஞ்ச நாளாக அந்த பவா செல்லதுரைன்னு சொல்லிட்டு வந்துருக்கிற கதை சொல்லி, அவருடைய கதை சொல்லி அதை கேட்குறது எனக்கு ரொம்ப விருப்பமாகிடுச்சு, அது ஆன் பண்ணி விட்டு நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவர் சொன்னதுலேருந்து நிறைய குறிப்புகள் எடுத்து புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன், அந்த புத்தகங்கள்லாம் இவர் ஜெயமோகன் சாருடைய, ஜெயகாந்தன் சாருடைய, அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன், அவர் சொன்ன புத்தகங்கள்லாம் எல்லாம் வாசித்தேன். புத்தகம் வாசிக்கிறப்போ வந்து வேர்கள்னு ஒரு எங்கள் அண்ணன் சத்தியமூர்த்தி அண்ணன் ஒரு புத்தகம் கொடுத்தாரு, அந்த புத்தகம் வாசிக்க ஆரம்பித்து தான் நம்ம முதலே வந்து மூங்கில் காடுகள், யவனராணி இதெல்லாம் நிறைய வாசிப்பேன், பழைய ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் கதைகள்லாம் நிறைய வாசிப்பேன், இவர் சாண்டலினுடைய புத்தகங்கள்லாம் வாசிப்பேன். அதுக்கப்புறமா அதுலேருந்து தொடர்ச்சியாக இப்போ வேர்கள் புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தேன், அது அண்டா குண்டா நிறைய அது பேரே வித்தியாசமாக இருக்கும், அது நம்ம சூப்பர் கருப்பர்களை பற்றி மிக அற்புதமான புத்தகங்கள், அது வாசிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அது வாசித்தேன். அப்புறம் வந்து அப்படியே வாசிக்க ஆரம்பித்தது கரண் கார்கி நம்ம அண்ணன் கருப்பர் நகரம்னு ஒரு புத்தகம், அவரை பற்றி படிக்க ஆரம்பித்து, அப்புறம் அவர்கிட்ட நிறைய உரையாடல்கள், அவர்கிட்ட பேசுகிறது, அவருக்கு நிறைய சொல்லுவார் கேட்பேன், கதை எழுதுறதை விட இங்கே சொல்கிறது கேட்குறதுன்றதில் படிக்கிறது புத்தகத்தை படிக்கிறத விட நம்ம யாருன்னா கதை சொல்கிறாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து கேட்பேன், கதை கேட்குறது ரொம்ப பிடிக்கும், யாருன்னா எதுனா சொன்னாங்கன்னா ரொம்ப கேட்டுன்னு உட்காந்து நினைப்பேன், கேட்குற புத்தி ஜாஸ்தி எனக்கு, எல்லாம் சொன்னாங்கன்னா கேட்பேன்,
அதை ஏற்றுக்குவேன். அது மாதிரி பவா செல்லதுரை அண்ணன் அவர் வந்து அவருடைய யூடியூப்பில் நிறைய பேசுறது மேடைகள், அது ரொம்ப. அப்புறம் வந்து புத்தகங்கள் வாசிக்கிறது, அப்புறம் ரைட்டர்ஸ்கிட்ட போய் உட்காந்து கேட்குறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது ஒரு ஹீரோ ஒரு வில்லன் ரெண்டு பேர் இருக்காங்க. ஹீரோனாவே பாசிட்டிவ், எல்லாமே நல்லது செய்வார், அவர் வந்து அடித்தார்னா பத்து பேர் பார்ப்பாங்க, கெட்டவங்களை மட்டும் தான் அடிப்பார் அப்படின்னு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து வில்லன் எல்லாருக்கும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்படி இருக்குது ரெண்டு கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டரில் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பசங்க பார்க்குறாங்க, பார்க்கும்பொழுது அந்த கேரக்டர் வைஸாக அவங்க வந்து அவங்க ரியாக்ஷன் எப்படி காட்டுவாங்க? ஃபஸ்ட்டு என்ன, நல்ல இதுவாக பார்ப்பாங்களா? எனக்கு இது கேள்விக்கு பதில் புரிஞ்சிச்சு. இது ரெண்டு விஷயம் அப்படின்னா, முதல் வந்து என் பிள்ளைய வந்து என்னை பார்க்கும்போது நான் நெகட்டிவ் பார்க்காது, எங்கள் அப்பா அடி வாங்குறாருன்னு சொல்லி அழம், அவ்வளோதான். என் பிள்ளைங்க என் நான் அடியில் படத்துக்கு போகிறனால வேணாப்பா அப்படின்னு வானுங்க, நான் வரல அப்படின்னு வானுங்க, படம் பார்க்க மாட்டானுங்க, ஆ போக மாட்டானுங்க, தேட்டர்லாம் கூட்டுலாம் போனாலும் போக மாட்டானுங்க, வரமாட்டானுங்க, நான் வரல வேறு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க. நான் அடியில் படத்துக்கு கேட்டுட்டு போகாதுன்னு வானுங்க, ஸ்டூடியோஸ் பாட்டு கூட வரக்கூடாதுன்னு வானுங்க, வரமாட்டானுங்க, வந்தால் போய் விளையாண்டு போனாங்க. அவ அந்த மாதிரியான பசங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து அவனுக்கு அப்பா சின்ன பசங்க இல்லை, அவங்களுக்கு அப்பா அடி வாங்குறாரு அது மட்டும் தான் தெரியும். ஆனால் எங்கள் அம்மா வளர்ந்து என்னை அவ்வளோ பெரிய அவங்க உலகம் தெரிஞ்சவங்க. அவங்க நான் நெகட்டிவ் பண்ணும்போது எங்கள் அம்மா ஒரு நாள் பிள்ளையடா நீ அப்படியே அந்த குடும்பத்தை எப்படி கெடுப்பேன் அப்படின்னாங்க. ஒரு சீரியல் பண்ணும்போது ஆட்டோ சங்கர்னு ஒரு சீரியல் பண்ணும்போது சொன்னாங்க, மா நாங்கம்மா கெடுத்தேன் அப்படின்னா அநியாயத்துக்கு அந்த குடும்பத்தை இத்தனை பேரடா கொலை பண்ணுவேன் அப்படின்னாங்க. சாப்பாடு போட்டுருக்கும்போது நான் சிரிச்சிட்டேன், சரி ஓகே சக்ஸஸ் சந்தோஷம். எங்கள் அம்மாக்குள்ள நான் ஒரு இது கேரக்டராக மாறி தான் பிள்ளையை மறந்து ஒரு கேரக்டராக பதிவாயிருது அப்படின்ட்டு டேரக்டர்கிட்ட போய் சொன்னேன், கௌதமன்னுகிட்ட இந்த மாதிரி நான் இந்த மாதிரி சொன்னாங்க அம்மா அப்படின்னா இதுதான் வெற்றி நமக்கு அப்படின்னாரு. அது சந்தோஷமான விஷயந்தான், சூப்பர். அதாவது கரெக்டாக பிள்ளைகளுக்கு அந்த மனநிலை வரல, அவனுக்கு அந்த மெச்சூர்டு வரும்போது ஒரு வில்லனாவோ ஒரு நடிகனாவோ ஒருத்தரை பார்க்குற பக்குவம் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ தானே 11 வயசு தானே ஆகுது. அதுதான் வீட்டில் அக்கா என்ன மாதிரியான ஒரு பார்க்கும்போது ஒரு முகம் ஃபீல் ஆகுமா, இல்லை பார்ப்பாங்களா அவங்கள எப்படி திரும்பி? அது எதுவுமே பண்ண மாட்டாங்க, சிரிப்பாங்க, சிச்சி நேர்ப்பாங்க, எல்லாத்துக்கும் கிள்ளுவாங்க. இதை பற்றியா போய் நல்லா நல்லா சிகரெட் அடிக்கிறியா, நல்லா போய் 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 என்ன பண்ணுற அப்படின்னு தொடர்த்த கையில் கத்தியில் அந்த மாதிரி இப்படி கிண்டல் பண்ணுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தீபாவளி இப்போது இந்த கொரோனா டைமில் வந்திருக்கு, ஸோ இந்த தீபாவளி எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வீட்டில் இருக்க பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் அப்பா அம்மாவை தொல்லை கொடுக்காமல் இந்த சூழல்கள், இந்த கொரோனாவால் இந்த ஒரு 6-7 மாதம் வேலை வாய்ப்புகள் ரொம்ப இழந்திருப்பீங்க. இந்த தீபாவளியை கொஞ்சம் பார்த்து செலவை குறைச்சி கொண்டாடுங்க, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பட்டாசு வெடிக்கிறப்போ ரொம்ப பயபக்தியாக மாசுபடாத பட்டாசுகள் வர ஆரம்பிச்சிருச்சு, அதை பட்டாசுகள் வாங்கி வெடிங்க. மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் பாதிப்பு இல்லாமல் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. நான் தீபாவளி திருநாளில் நீங்கள் வந்து பயங்கரமாக என்னை கலாச்சி அதுவும் சீரியஸ் ஆகி மைக்கை கழட்டி தூக்கி போகிற அளவுக்கு கொண்டு வந்து என்னை அப்படியே டென்ஷன்லேயே உட்கார வச்சுட்டீங்க. ஐயோ நம்ம அடுத்த ஏழு கேட்டால் திரும்பி டென்ஷன் பயம் இருந்துருச்சு. ஆனால் இந்த இல்லை இப்படிலாம் இல்லை, சும்மா ஒரு என்ன சொல்லுமா எதோ சொல்லுவாங்களா ஃபேங்க ப்ராங்கா, அந்த ப்ராங்கை தான் நாங்கள் பண்ணோம். வரும்போது அவன் தான் சொல்லி கொடுத்தான், ஏன்னா எங்கன்னா ஒரு இடத்துல இழுத்து அவனை பாலாவை பிடிச்சி கலாயினா அப்படின்னா தம்பி தான் சொன்னான், நான் ஏமா மணிகண்ட மேல தான் அதெல்லாம் மேலேயும் கோவப்படல அவர் மேலேயும் நான் கோவலாம் பல்ல. ஆக்சுவலி என்னன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்க இந்த ஹெட்லைனா தூக்கி மாட்டி விட்டீங்கன்னு வச்சுக்க அவன் கோவப்படுறா போல தம்பி, என்ன தீனா என்ன இப்படி சொல்லிட்டா போல அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, சும்மா பிராங்குக்காக பண்ணுது. எனக்கு தம்பி ரஞ்சித்தை ரொம்ப பிடிக்கும், சமூக நீதிக்காக மக்கள்கிட்ட ரொம்ப அழகாக குரல் கொடுக்குற ஒரு மனிதன், அற்புதமான கதைக்களங்களை அமைச்சு எனக்கு தெரிஞ்சு காலெல்லாம் வேற லெவல் படம், நான்லாம் மிரண்டு போய் உட்காந்து பார்த்த படம், அப்படி ஒரு படம், நில உரிமையை பற்றி பேசுகிற ஒரு படம். எத்தனை டைரக்டர்களுக்கு அந்த தைரியம் வரும்னு தெரியாது, அரசு எடுத்து கேட்குற மக்களுக்காக போராடுற தன்னுடைய படைப்பு வாயிலாக மக்களுக்கான போராட்டங்களை நகர்த்திட்டு இருக்கிறது தான் ரஞ்சித். ஸோ பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம், எங்கேயோ பிறந்த சேக்கு வரவை தூக்கி மாரில் பனினில் மாட்டிக்கலையா நம்ம? ஆமாம், அவர் நம் மண்ணுக்கானவர்னு சொல்லியா, அந்த மாதிரி தான் என் தம்பி இத்தனைக்கு இங்கே போகிற மெட்ராஸில் பிறந்த பிள்ளை தான். நான் சும்மா நீ கே உன்னை கலாய்க்கிறதுக்காக நான் இல்லை 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 காலை வச்சிருவேன் இல்லை சீரியஸாக போகுது. எங்கேயோ பிறந்தவருக்காக நம்ம பேசுகிறப்போ போராடுற அத்தனை பேருக்குமே நம் சொந்தக்காரர்கள் தான். அப்போது என் தம்பி ரஞ்சித்தும் எனக்கு என் உறவு தான், வெற்றிமாறன் அண்ணனும் என்னுடைய உறவு தான். ஏன்னா இந்த மண்ணுக்காக வடச்சென்னை ஏன் இப்படி நெகட்டிவாக எடுத்தாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லலாம், ஆனால் அந்த படத்தை உண்மையாகவே பார்த்தா அந்த படத்தினுடைய கரு என்ன சொல்ல வரும் அப்படின்னா, அந்த படம்
இந்த மண்ணின் மைந்தர்களை அப்புறப்படுத்த அரசை கொண்டு தான் இந்த படம் இயங்கும். அதுக்கு யாரெல்லாம் துணையாக போனாங்க, ரவுடிகள், அரசு அதிகாரிகள், அங்கேருந்து வந்து அந்த அந்த கான்ட்ராக்டர், பெரிய பெரிய ஆட்கள். ஸோ அந்த மக்களை எப்படி அப்புறப்படுத்தினாங்க அப்படின்றது தான் அந்த கதையே. அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். ஏன்னா நான் அந்த மண்ணில் வாழ்ந்து அங்கே பார்த்தேன். அவ்வளோ பெரிய கூட்ட பல்லப்பகுதினு ஒரு பெரிய பகுதியாக இருந்தது. பல்லப்பகுதி, அண்ணா நகர்னு ஒரு பெரிய பகுதி இருந்தது. அந்த பகுதியே இல்லை இப்போது. எங்கே இருக்காங்க அந்த ஜனங்கள்லாம், எங்கே இருக்காங்கன்னு தெரியல. சொந்த நிலத்தில், சொந்த இடத்துல, சொந்த கடல் ஓரத்தில், கடல் சார்ந்து அப்படி ஒரு அற்புதமான ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்த மக்களை அப்படியே தூக்கி விசிறி அடித்த இந்த அரசு, அந்த மக்கள் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க, யார் இருக்காங்க, ஒருத்தர் முகம் ஒருத்தன் தெரியாமல் இன்றைக்கி எங்கெங்கேயோ போய் செதஞ்சு கிடக்கிறாங்க ஊர்களில். அப்படியான ஒரு மக்களை பற்றி ஒரு படம் எடுக்கிற ஒரு இயக்குனர் போராளி தானே, போராளி தானே, அதை தான் நான் சொல்கிறேன். ரொம்ப அற்புதமான இயக்குனர்கள் ரஞ்சித்தும் சரி, வெற்றிமாறனும் சரி. அண்ணா, நீங்களும் நார்த் மெட்ராஸை பற்றி நல்ல விஷயமா ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்துட்டுருக்கீங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. உண்மையாக ஐடியா இருந்தது, ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு முயற்சி விடலை, போயிட்டுருக்கு. பட் ஆனால் போயிட்டுருக்கு. நடிக்கிற வேலைகள் கொஞ்சம் கவனத்தை திரும்பாமல் பார்த்துருக்கேன். படம் எப்போ முடித்தாச்சு ஸ்கிரிப்டெல்லாம். ஸோ வெயிட்டிங், என் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல, கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். கூடிய விரைவில் நீங்கள் நினச்சது நடக்கவும், இப்போது அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த கட்ட பெரிய லெவலில் நடிகராக வளர்ந்து வரவும், இப்போ நீங்கள் நடிச்சிட்ருக்கக்கூடிய படங்களை நல்ல பேர் எடுக்கவும், எங்கள் குமுதம் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் ஒரு தீபாவளி ஒரு நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குமுதம் சார்பாகவும் குமுத நேயர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இந்த தீபாவளியை ஜாதி மத பேதம் இல்லாமல் சந்தோஷமாக பகிர்ந்து சந்தோஷமாக பத்திரமாக எல்லோரும் கொண்டாடுங்க. அதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.